வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் இந்த சைனசைட்டிஸ் பற்றி இருக்கக்கூடிய காமன் குவஸ்டின்ஸ். ஸோ சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க எந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னு கேட்டால் இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மூக்கில் அந்த மியூக்கஸ் செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் அது வந்து சைனசைட்டிஸை அதிகப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சீஸ் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து என்ன பண்ணுன்னா பாடியில் வந்து ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும். ஸோ அதனால் பாடி வந்து நம்மளுக்கு இந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மைல்டு அலர்ஜி ஸ்டேட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இந்த க்ளூட்டன் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் மீட் அண்ட் க்ளூட்டன் ஃபுட் வந்து நம்ம இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொரு காமனாக கேட்குற க்வெஸ்சன், இந்த சைனஸ் ஹெட்டேக்கை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சைனஸ் ஹெட்டேக்னா என்ன அப்படி. ஸோ யூஸ்வலாக இந்த சைனஸ் ஹெட்டேக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபன் இது வந்து காலையில் நேரங்களில் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஆஸ் தி டே ப்ரோக்ரஸஸ் வெயில் வர 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 அந்த ஹெட்டேக் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே குனிகிறோம் அப்படின்னா அப்படியே அந்த தலையில் வந்து அந்த ஒரு ஹெவினஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மூக்கடைப்பு அதோடு சேர்ந்து இந்த தலை ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது காலையில் நேரங்களில் அதிகமாக இருக்குன்னா இது வந்து சைனஸ் ஹெட்டேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், நம்மளுக்கு இந்த கோல்டு இருக்கும் போது நம்மளுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப பிளாண்டாக தெரியும். இது எதனால் அப்படின்னு பார்த்தா நம்ம நார்மலாக வந்து வாசங்கிறது நம்ம மூக்கு வழியாக உள்ளே போய் இந்த இடத்துல இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸு ஆல்ஃபாக்டரி பல்புன்னு சொல்லுவோம், அது மூலமாக நம்ம மூளைக்கு அந்த ஸ்மெல்லு போகுது. பட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்க்குள்ளே ஏதாச்சும் நம்ம ஃபுட்டை வச்சு நம்ம மெல்லும் போது வாயிலிருந்தும் மூக்குக்குள்ளே அந்த வாசம் போகும். அதே தான் வந்து நம்ம ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இந்த கோல்டு சமயத்தில் டேஸ்ட்டு தெரியலின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காரம் ஸ்வீட்டு இல்லை உப்பு இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு வாயிலிருந்து அந்த மூக்குக்குள்ளே போகிற அந்த ஸ்மெல் வந்து நம்மளால் பர்சீவ் பண்ண முடியாததுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் போயிடுது.